Taste the Daily. உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் தடை விதித்துள்ளதால் பொன்முடி இனி சட்டமன்ற உறுப்பினராக தொடரலாம் என்று வழக்கறிஞர் வில்சன் தெரிவித்திருக்கிறார். அவருடன் நமது செய்தியாளர் ரமேஷ் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லியிருக்கு சார், அவர் மீண்டும் எம்எல்ஏ ஆவதற்கான வாய்ப்புகள் எந்த அளவுக்கு இருக்கு சார்? நேற்றுக்கு உச்சநீதிமன்ற உத்தரவில் சென்னை உயர்நீதிமன்றம் கொடுத்த பொன்முடிக்கு சம்பந்தப்பட்ட கொடுத்த தண்டனை தடை செய்வதாக வந்து உத்தரவு போட்டிருக்கிறார்கள். இது வந்து நிறுத்தி வைப்பு வேற, தடை வேற. தடைனா இன்னைக்கு அந்த அது போன்ற ஒரு தண்டனையே இல்லைன்றதான் எடுத்துக்க முடியும். நிறுத்தி வைப்புன்றது ஏற்கனவே அவருக்கு நிறுத்தி வச்சாங்க, உயர்நீதிமன்றமே நிறுத்தி வச்சாங்க. உச்சநீதிமன்றத்துக்கு செல்லும் பொழுது உச்சநீதிமன்றத்திலையும் தண்டனையை நிறுத்தி வச்சாங்க. சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் ஆல்ரெடி கிராண்டட். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா இட் இஸ் அ ஸ்டே ஆஃப் தி சென்டென்ஸ். ஸோ இது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். ஆகவே இந்த தண்டனை தடை செய்ததுனால, உயர்நீதிமன்றம் கொடுத்த அந்த தண்டனை தடை செய்ததுனால இன்னைக்கு வந்து அவர் மேலே எந்த அந்த உத்தரவும் கிடையாது, தண்டனை உத்தரவும் கிடையாது. ஆகவே அவர் வந்து இப்பொழுது மறுபடியும் எம்எல்ஏ ஆகலாம். முறைப்படி எப்போது சபாநாயகருக்கு செல்லும் அவர் எப்போது? ஏன்னா வந்து நோட்டிபிகேஷன்லாம் கூட போட்டிருந்தாங்க, கெசட்ல போட்டிருந்தாங்க, அசம்பிளியிலிருந்து அந்த இடம் வேகன்சி, திருக்கோவில் வேகன்சிலாம் சொல்லியிருந்தாங்க. ராகுல் காந்திக்கும் இந்த வழக்குக்கும் என்ன சார் வித்தியாசம்? இப்போ நீங்க எல்லாமே ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் தான் பார்க்கணுங்க. ராகுல் காந்திக்கு வந்து டிஃபமேஷன் கேஸ் இருந்தாலும் சரி, பொன்முடி சார்க்கு அவருக்கு வந்து ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்ட் இருந்தாலும் சரி, நீங்க டிஸ்குவாலிஃபிகேஷன் அட்ராக்ட் ஆகுது. ரெப்ரஸன்டேஷன் ஆஃப் பீப்புள்ஸ் ஆக்ட் மூலியமா தான் டிஸ்குவாலிஃபிகேஷன் வருகிறது. ரெண்டு பேருக்கும் வந்து டிஸ்குவாலிஃபிகேஷன் தான். ராகுல் காந்திக்கு எப்படி டிஸ்குவாலிஃபிகேஷன் உச்சநீதிமன்ற தீர்ப்பால் வந்ததோ, அதே போல நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா அந்த உத்தரவால், உச்சநீதிமன்ற தீர்ப்பால், உத்தரவால இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன் முற்றிலும் அகற்றப்பட்டு. நீங்க சொல்றது பார்த்தா அவர் எம்எல்ஏ ஆகிட்டார். எப்போ வந்து தீர்ப்பு வந்தோம்னா டிஸ்குவாலிஃபை ஆனாரோ, அதே மாதிரி இப்ப நேற்றைய தீர்ப்பால உடனே எம்எல்ஏ ஆகிட்டு சொல்றீங்க. அவர் வந்து வரக்கூடிய சட்டமன்ற நடவடிக்கையில பங்கேற்கிறதுக்கான சட்ட வழிமுறைகள்லாம் இருக்கிறது. நீங்க கரெக்டா தான் சொல்றீங்க, அது முற்றிலும் அவருக்கு அகற்றப்பட்டு விட்டதால் அவர் எப்போ சட்டமன்றம் இருந்தாலும் சரி, நேற்றிலிருந்தே அவர் எம்எல்ஏவா ஃபங்க்ஷன் பண்ணலாம். மனைவிக்கு வந்து பப்ளிக் சர்வெண்ட் இல்லாதனால சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க. நான் அதான் சொன்னேன், நிறுத்தி வைப்புன்றது வேற, தடைன்றது வேற. இப்ப அந்த சஸ்பென்ஷன் ஆஃப் சென்டென்ஸ், அவங்க பப்ளிக் சர்வெண்ட் கிடையாது. பப்ளிக் சர்வெண்ட் இருந்தா நீங்க இந்த மாதிரி உத்தரவுகள் வாங்க வேண்டிய கட்டாயம் ஏற்படும். அதுவும் இப்ப எம்எல்ஏ சிட்டிங் எம்எல்ஏ இருக்காங்க. அதனால இவங்க சிட்டிங் எம்எல்ஏ இல்லாதனால அந்த உத்தரவு வந்து தேவையில்லைன்றதுனால வழக்கறிஞர்கள் முடிவு செய்ததுனால நீதிமன்றமும் வந்து அதுக்கெனங்க வந்து நிறுத்தி வைப்பு மட்டும் கொடுத்திருக்காங்க. திருக்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் அவர் இன்றையிலிருந்தே நேற்றிலிருந்தே பொறுப்பேற்ற, அவர் வந்து அந்த தொகுதி மக்களுக்கு சொல்லக்கூடிய விஷயமாவும் அதை எடுத்துக்கலாம். நீங்க நிச்சயமா எடுத்துக்கலாம். நேற்றிலிருந்து உச்சநீதிமன்ற உத்தரவுக்கு பின்பு அவர் திருக்கோவில் சட்டமன்ற உறுப்பினராக செயல்பட்டு இருப்பார். பல்வேறு விஷயங்கள் குறித்து விரிவாக பேசியிருக்கார். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் கிருஷ்ணமூர்த்தியுடன் ரமேஷ். Taste the Daily.